வெல்கம் டு திஸ் வீடியோ. என்னோட பேர் சம்ரிதா. நீ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா சோஷியல் மீடியாலயும் சரி ரோட்லயும் சரி ரொம்ப பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, டிராபிக் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணா அதுக்கான ஃபைன் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னென்ன வயலேஷனுக்கு எவ்வளவு ஃபைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது சடனா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்குமே நீங்க ஒழுங்கா இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த இன்க்ரீஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இப்ப 100 ரூபாய் அப்படின்னு இருக்க ஃபைனா 200 ரூபாய் 300 ரூபாய் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணல, 100 ரூபீஸ் ஃபைனா இப்போ 1000 ரூபீஸ் 5000 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வயலேட் பண்ணியிருப்பீங்க, நானும் வயலேட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. டிராஃபிக் ரூல்ஸ், இந்த சிக்னலை நிற்காம போகிறது, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, அண்ட் இந்த ஸ்டாப் லைனுக்கு பின்னாடி யாருமே மோஸ்ட்டாக நிற்கிறதே இல்லை, கரெக்டாக போய் ஸ்டாப் லைன் மேலே தான் நிற்போம் இல்லை ஸ்டாப் லைனை தாண்டி தான் நிற்போம். ஸோ இந்த மாதிரியான வயலேஷன்ஸ்க்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைன். ஒன்று ஒன்றா என்னென்ன வயலேஷனுக்கு என்னென்ன ஃபைன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட். யாருமே வந்து ஹெல்மெட் போடுறதே கிடையாது முக்காவாசி பேர். ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும், பைக்ல போறதா இருந்தா ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஹெல்மெட் போடுறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னுமே பல பேர் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க ஹெல்மெட் போடாம போனா ஃபைன் வந்து 100 ரூபீஸ் தான், இப்போ நீங்க ஹெல்மெட் போடாம போனா ஃபைன் 1000 ரூபீஸ். ஸோ மறக்காம உங்க ஹெல்மெட் வந்து கையில எடுத்துட்டு எங்கனாலும் போங்க, பைக்ல போறதா இருந்தா. செகண்ட் பாத்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ். ஸோ இனிமே நீங்க வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு டிரைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து 10,000 ரூபீஸ். ஸோ நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபைன், இது வந்து நிஜமாலே ஒரு பர்சனல் சேஃப்டி டிப்னே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே அடிபடுது. ஸோ அதையும் மீறி நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்க்கே வந்து அது கண்டிப்பாக ஆபத்து, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே தயவு செஞ்சு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த வந்து ஸ்கூட்டியில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்களாம் ரொம்ப வந்து பண்ணுறது, ஒரு கையில் ஃபோனை இப்படியே வச்சுட்டு அப்படியே வண்டி ஒரு கையில் வந்து வண்டி டிரைவ் பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இனிமேல் நீங்கள் வந்து கால் பேசிட்டே இல்லை ஃபோன் நோண்டிட்டே வந்து பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அது மாதிரி வயலேஷனுக்கு மாட்டுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து 1000 ரூபீஸ் தான். இதுவே வந்து அதே அஃபென்ஸை நீங்கள் வந்து திருப்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து 10,000 ரூபீஸ். ஸோ ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்க்கு ஃபைன் வந்து 10,000 ரூபீஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபீஸ் ஃபைன். இனிமேல் தயவு செஞ்சாச்சு ஃபோனெல்லாம் உள்ளே வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க சேஃப். அவனோட கான்சென்ட்ரேஷனை கம்ப்ளீட்டாக அது வந்து சேஞ்ச் பண்ண போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மட்டும் போய் உளுந்து வர்றது இல்லாமல் யார் மேலேயாவது போயிடுச்சு அவங்களுக்குமே வந்து நம்ம டேமேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். தேவையில்லாமல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் கால்ஸையோ இல்லை இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கு வந்து இன்சூர் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டாக. இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபைன் வந்து 2000 தான், இப்போ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் 4000 ரூபீஸ். ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் உங்களோட இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணலையோ ஓடுங்க, ஃபர்ஸ்ட் போய் ரெனியூ பண்ணிடுங்க. அடுத்த அஃபென்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். ஸோ வந்து ப்ராப்பரான டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து இப்போ போலீஸ் செக் பண்ணும்போது நீங்கள் காமிக்கல அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் 500 ரூபீஸ் தான், இனிமேல் வந்து 15,000 வரைக்கும் உங்கள் ஃபைன் போகுது. ஸோ யாரெல்லாம் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி ஓட்டுறீங்களோ, அதுவும் முக்கியமாக இந்த 18 பிலோ இருக்கிற பீப்புள் எல்லாருமே தயவு செஞ்சு இது மாதிரி ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டாதீங்க. 18 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் இல்லாமல் 18 மேலே இருக்கவங்க எல்லாருமே லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓடி போய் லைசன்ஸை ஃபர்ஸ்ட் எடுங்க. நான் நீங்கள் வந்து தேவையில்லாமல் 1000s and 1000s ஃபைன் கட்ட வேண்டியது வரும். அடுத்ததா இந்த பப்ளிக் ரோட்ஸ் எல்லாத்துலையுமே ரேசிங் பண்றீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணி ஓவர் ஸ்பீடா வெஹிக்கிள் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் இனிமேட்டு 5000 ஃபர்ஸ்ட் டைம் கமிட் பண்ணீங்கன்னா. இதுவே அந்த அஃபென்ஸ் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து 10,000 வரைக்கும் போகும். ஸோ ஓவர் ஸ்பீட் வேண்டாம், அதுவுமே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட சேஃப்டியும் முக்கியம், ரோட்ல போற மத்தவங்களோட சேஃப்டியும் கண்டிப்பா முக்கியம் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சோஷியலா நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ எமர்ஜென்சியா ஒரு ஆம்புலன்ஸ் போதோ இல்ல ஃபயர் என்ஜின் போதோ இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள் போது அப்படின்னா நம்ம வந்து வழி விடாம அது பிளாக் பண்ணிட்டு இல்ல அது பின்னாடியே ஒட்டிட்டு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி அதுக்கு வந்து ஏதாச்சும் டேமேஜ் காஸ் பண்ண ட்ரை பண்ணனா இனிமே உங்களோட ஃபைன் வந்து 10,000 ரூபீஸ். ஸோ ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது, ஃபயர் என்ஜினுக்கு வழி விடுறது அப்படின்றது நம்மளோட ஹியூமனிட்டி, அது பேசிக் ஹியூமனிட்டி. இப்படி எல்லா வண்டியும் நகர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் போகிற வழியிலேயே பின்னாடியே ஒட்டிக்கிட்டு அந்த சிக்னல் போட்ட கேப்பில் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி ஃபாஸ்ட்டாக போயிடணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சி அவ்வளோதானா நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் ஆம்புலன்ஸ் பார்க்குறீங்க இல்லை ஃபயர் என்ஜின் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக வழி விடுங்க. அண்ட் அது பின்னாடியே ஓட்டிட்டு போகணும் அப்படின்றத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் வழி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைன் வந்து 10,000 ரூபீஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிற விஷயம், நம்மளே வந்து ஆல்ரெடி டிராஃபிக்கில் நின்றுட்டு இருப்போம், அதுவே வெறுப்பாகும், அது வெயிலெல்லாம் நிற்கும் போது பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்கல்ல, அதெல்லாம் செம்ம காண்டாமல். இனிமேல் அந்த மாதிரி அன்நெசசரியாக ஹார்ன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த அஃபென்ஸை நீங்கள் கமிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5000 ரூபீஸ். அண்ட் இதுவே அந்த அஃபென்ஸை நீங்கள்
திருப்பி திருப்பி கமிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா 2000 வரைக்கும் உங்களோட ஃபைன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அன்நெசசரியாக இனிமேல் தயவு செஞ்சு ஹார்ன் அடிக்காதுங்க. எனக்கு வந்து ரோட்டில் போகும்போது வெறுப்பாக வர ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளே நின்றுட்டு இருப்போம், யோ வழிவிட்டா நான் போக மாட்டேன்னா முன்னாடி, பின்னாடி இருந்து என்ன ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சொன்னால் இந்த மாதிரி வயலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதற்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் லைசன்ஸ் எடுக்காதவங்க ஓடி போய் மரியாதை லைசன்ஸ் எடுத்துருங்க. தேவையில்லாமல் 15,000 வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டியது வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. பை கைஸ்.